எந்த சீசனுக்கும் இல்லாம இப்ப வரக்கூடிய பிக் பாஸ் சீசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் காத்துட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கான காரணம் லாஸ்ட் சீசன்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். கமல்ஹாசன் அவரு ஒருதலை பட்சமா சில விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுனாலயும், ஒருவேளை அவருக்கு சில தரப்புகள்ல இருந்து எதிர்ப்பு வந்ததுனால அவர் இந்த ஷோல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில அவரு படங்கள்ல பிஸி ஆனதன் காரணமா தான் இந்த ஷோல இருந்து விலகி இருக்காரு அப்படிங்கறது அவர் வெளியிட்ட அறிக்கையின் மூலமா தெரியுது. இப்ப அடுத்ததா விஜய் சேதுபதி கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது குறித்து விசித்ரா என்ன பேசிருக்காங்கன்னா, ஒரு இன்டர்வியூல விஜய் சேதுபதி அவரு கண்டிப்பா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருப்பாரு இந்த ஷோல ஹோஸ்ட் பண்றதுக்காக, ஆனா அவருடைய மென்டல் ஹெல்த் ரொம்பவே ஜாக்கிரதையா பாத்துக்கணும். லாஸ்ட் சீசன்ல உலக நாயகன் கமல்ஹாசன் அவரு எவ்வளவுதான் க்ளோஸா பேசினாலும் சில பேர்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதனால அவருக்கு பல ட்ரோல்ஸ் வந்தது. ஒன் சைடா அவர் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு இஷ்யூவும் கிளம்பிச்சு. அதனால இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விஜய் சேதுபதி அவரு ரொம்பவே மென்டல் ஹெல்த் பீஸ்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுநாள் வரைக்கும் அவரு கூட படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல, ஒருவேளை இந்த சீசன்ல எனக்கு வாய்ப்பு வந்திருந்ததுன்னா கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா விஜய் சேதுபதி அவரு சாதாரண மக்கள் கிட்ட இருந்து அவர் இன்டர்வியூல கூட எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். ரொம்பவே டவுன் போத்தான ஆளு. கண்டிப்பா இந்த ஒரு சீசன் ஹோஸ்ட் பண்றது மூலமா அவரோட கெரியர்ல ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க.